ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து வ்ளாகு. ஸோ லன்ச் என்னன்னு காமிச்சிட்றேன். இன்றைக்கி லன்ச் வந்து ரைஸும், இது வந்து மீன் குழம்பு, கருத்த மீன், கருத்த கறின்னு சொல்லுவாங்க, ஓமக்கறி. ஸோ எங்கள் ஊர் சைடில் வந்து இந்த டெலிவரி குழந்தை பெற்றிருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு வந்து இதில் நிறைய தேங்காய், ஓமம், நல்ல மிளகு, பூண்டு எல்லாம் போட்டு பண்ணக்கூடிய ஒரு கறி. ஸோ கவலைப்படாதீங்க, இந்த ரெசிபி வந்து நான் இந்த வ்ளாக் போட முன்னாடி சம்டைம்ஸ் அப்லோட் பண்ணாலும் பண்ணியிருப்பேன். தனியாக எடுத்திருக்கேன் ரெசிபி. இதோட வியூ வந்து உங்களுக்கு நான் லைட்டில் காணிக்கிறேன், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ இதுதான் இன்றைக்கி லஞ்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். ப்ளாகுக்கு வேண்டி மூணு ரெசிபி செஞ்சேன். என்னெல்லாம்னா, இது வந்து கருப்பட்டி கொழுக்கட்டை. ஸோ இதெல்லாமே ப்ளாகில் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இது வந்து கோயா மொடக்குன்னு. ஸோ கோயா வச்சு வேக வைக்காதது, ஜஸ்ட் ஒரு பால்கோவா மாதிரி ஷேப் பண்ணி வைக்கக்கூடியது. அப்புறம் இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கொழுக்கட்டை, மோதகம், தேங்காய், ட்ரை ஃப்ரூட்ஸு, கோயா எல்லாம் ஸ்டஃப் பண்ணது. இந்த மூணு ரெசிபியுமே ப்ளாகில் வந்துடும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு ரெண்டாவது அப்படியே ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கொஞ்ச நாள் முன்னாடி வந்து இந்த ஏரியாவை வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணேன். என்னாச்சுனாக்க, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டூ டயர் ஷெல்ஃப் இருக்குல்ல, அது வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஸில் மட்டும்தான் திங்ஸ் வைக்க முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஃபுல்லாமே வைக்க முடியுது, டாப்லேயும் வச்சு இந்த ஏரியாவை ரொம்ப யூட்டிலைஸ் பண்ண முடியுது. பார்த்தீங்களா, ரெண்டு ஷெல்ஃபையுமே எவ்வளோ திங்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அது கீழே உள்ள காஃபி மக்கை பாருங்கள். ஸோ எல்லா காஃபி மக்கையும் இந்த ஹூக்கில் போட்டேன், அதனால் அது கீழேயும் நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுது. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்பேஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது, நிறைய பாக்கி இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன கொஞ்சமாக ஸ்பேஸ் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஷெல்ஃப் டிவைடர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இதுவும் வந்து நீங்கள் கேபினெட்டுக்கு அடியில், இப்போ இந்த மாதிரி டோர் இருக்குன்னா அதுக்கு அடியில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காஃபி மக் ஹேங் பண்ண இது ஈஸியாக இருக்குது. அனு மகி இருந்து சொப்பு சம்மா வச்சு விளையாடிட்டு இருக்கோம். மகி காணி, அம்மாக்கு ஒரு தோசை தா, சுடுமா. என்னது என்னதுமா, அம்மாக்கு ஒரு தோசை தா, தோசை பிளேட்ல வச்சுதா. தா 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 சீக்கிரம், பசிக்கு, பசிக்கு, ரொம்ப பசிக்குத்தான். எவ்வளோ நேரம் பாசிக்கு, பாச்சிக்கு தா தா. இப்போதான் அடுப்பே வைக்கிய நீ, என்ன அடுப்போடி தர. இது என்னது, இது என்னது மகி, தோசை தா, ஜூஸ், ஜூஸ் மகி, சூச்சு அம்மிக்கு, ஜூச்சுதா, சூச்சு, சூச்சு, சூச்சு அம்மா பாச்சிக்கு, அம்மா பாச்சிக்கு. அம்மா பாச்சிக்கு எவ்வளோ நேரமாக்கு, அம்மா பாச்சிக்கு, பாச்சிக்கு அம்மா. நீ ஜூஸ் போட முன்னாடி எனக்கு பசியே போயிரும். என்னது நீ தாரேன் தாரேன் தான் சொல்லிட்டு இருக்கம்மா, அம்மாக்கு பாச்சிக்கு, பாச்சிக்குமா. உடச்சிடாதம்மா, தா தரவே மாட்டுக்கா இந்த அம்மா, ரொம்ப மோசம். எங்க தார, தா பிளேட்டு தா, பிளேட்டு தா, இப்பதான் பூசுகா பிளேட்ட, இப்பதான் கழுவியம்மா நீ பிளேட்ட, சூச்சு தா, சூச்சு, ஆமா தா. ஓகே, இவங்க மெல்ல இப்போதான் வந்து பாத்திரம்லாம் ரெடி பண்ணி கொண்டு வராங்க.
நாங்கள் இருந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்கோம். தந்துட்டா, அடுப்போடி தந்துட்டா. அது என்னதும்மா? அம்மா ஜூச்சுதா, கப்பில் தாம்மா. ஆமாம், கப்பு இன்னும் இருக்கலாம். ஆ, அது பிளேட்டு. இன்னும் இருக்கு கப்பு. கப்பு இன்னும் இருக்கு. கப்பு இன்னும் இருக்கு. இல்லை, இன்னும் இருக்கு கப்பு. குடிக்கவா? இல்லையே, கப்பு ஓட்டையாக இருக்கு. அம்மா எங்கே போகிற? அம்மா அம்மா அம்மா, பாச்சிக்கு. ஏ, என்னது அது? என்னது அப்படி பண்ணாத? அம்மா பாச்சிக்கு, நீ தாரேன்னு அம்மா சொல்லிட்டு இருக்க. அப்பல இருந்து தோசையும் தரமாட்டுக்க, ஜூஸும் தரமாட்டுக்க, ஒண்ணும் தரமாட்டுக்க. ஆமா, ஜூஸ் தான் கண்ணில் காட்ட மாட்டுக்க. சரி, தேங்க்யூ. ஏ, யம்மி. நீயே செஞ்சியா? நீ குடிக்கியா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? பாலாவா? தா பாலா தாத்தா தா இங்கே தா. இப்போ நைட் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு சிக்கன் ராப் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மேரினேஷன் எப்படின்னு பார்த்துடலாம். இது வந்து குயிக்காக பண்ணக்கூடியது. ஒரு 5 கார்லிக்கை வந்து துருவி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், ஒரு 1 டீஸ்பூன் பெப்பர், அண்ட் உங்கள் காரத்துக்கு தக்கன சில்லி பவுடர். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். கொஞ்சம் காஷ்மீரி போடுறேன், கொஞ்சம் கலருக்கு வேண்டி. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெப்பர் போடுறேன், ஏன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இதில் வந்து ஹனி விடணும். ஸோ உங்ககிட்ட ஹனி இல்லை அப்படின்னா ஹனியும் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன், 1.5 டேபிள் ஸ்பூன். ஓகே, ஹனி இல்லைனா நீங்கள் சுகர் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு தேவைக்கு தக்கன உப்பு. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஹர்பு போடணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட இந்த பாஸ்தா சீசனிங் வந்து இருக்குது, அதில் வந்து எல்லா ஹர்புமே இருக்குது உங்களுக்கு, ஆரிகானோ எல்லாமே. அதனால் அது ஒரு 1 டீஸ்பூன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் போடவே வேண்டாம். ஸோ இதுக்குன்னு போய் வாங்கணும் அப்படியெல்லாம் இல்லை, அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க, ஏதாவது ஒரு ஆயில். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு, ஒரு ஸ்பூனோ ஏதோ ஒன்று வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளோட மேரினேஷன். இதை நீங்கள் டேஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு புளிப்பு இனிப்பு ஏதாவது கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ லைட்டாக டேஸ்ட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மேரினேஷன் சூப்பராக இருக்குது, எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த மேரினேஷனில் 2 பீஸ் போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட்டை ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு ஃபோர்க்கை வச்சு ஆக்சுவலி ஃபஸ்ட்டே குத்தியிருக்கணும், மறந்துட்டேன். இப்படி இந்த கொஞ்சம் ஹோல்ஸ் போடுறேன், ஏன்னா வந்து அப்போ அந்த மேரினேஷன் வந்து உள்ள வரைக்கும் போகும் அதனால். ஸோ இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். ஸோ திருப்பி போட்டு நல்லா இந்த மேரினேஷனில் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இது ஒரு சரியான ஒரு மேரினேஷன். சரி, இப்போ வந்து இது வந்து இதில் வந்து அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் மேரினேட் ஆகணும். நீங்கள் நைட்டு ஓவர் நைட் வச்சிடலாம். நான் காலையிலே பண்ணி நைட்டு கிரில் பண்ணலாம், இல்லைன்னா நைட்டு பண்ணிவிட்டு அடுத்த நாள் கிரில் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஓகே, நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் டைம் மேரினேட் பண்ண போகிறேன். இதை ஒரு 1 hour, 2 hours, எவ்வளோ நேரம் அது இதாகுதோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர். ஓகே, மேரினேட் ஆகிட்டுருக்கிற டைமில் நான் ஏர் ஃப்ரையரில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுருக்கேன். ஸோ நான் தனியாகிட்டு உங்களுக்கு ஒரு ரெசிபி போடுறேன், எப்படி ஏர் ஃப்ரையரில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ அது மேரினேட் ஆனோடனே நம்ம கிரில் பண்ணிட வேண்டியதான். இங்கே பாருங்க, சூப்பராக வந்திருக்குல்ல. ஸோ ஆயிலே விடாமல் கிறிஸ்பியாக வந்திருக்கு.
சிக்கன் வந்து 2 hours மேரினேட் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம வந்து கிரில் பண்ணிடலாம். நான் என்னோடய கிரில் பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஸோ இதில் ஆயில் விடவே கூடாது, நல்ல ஸ்மோக்கிங் ஹாட் ஆகட்டும். இது வந்து கேஸ்ட் அயன். ஸோ கேஸ்ட் அயன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு அது. இல்லைன்னா நீங்கள் கேஸ்ட் அயன் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மல் கிரில் பேன் உண்டுல அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நார்மல் தவால கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த சிக்கன் இதை வந்து அதில் வச்சிட போகிறேன். ஸோ இப்போ இந்த சிக்கன் வந்து திருப்பி போட்டுறவே போட்டாது போட்டுறாதீங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிரில் பேனில் மீடியம் டு ஹை ஹீட்டில் குக் ஆகட்டும். திருப்பி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிஞ்சிடும், அது குக் ஆனவுன்னா தன்னால் அந்த சிக்கன் ரிலீஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா குக்காக முன்னாடி திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் மார்க்கும் வராது, சிக்கனும் வந்து வேகாது, ஒழுங்கான சியர் கிடைக்காது. ஸோ 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, அதை நல்லா குக் ஆகட்டும். இந்த பேலன்ஸ் உள்ள மேரினேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கொஞ்சம் தக்காளி, கேப்சிகம், வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், இதை கட் பண்ண போகிறேன். ஸோ நான் இதை கட் பண்ணதை அந்த மேரினேஷனில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை போட்டுட்டு இது அப்படியே அந்த மேரினேஷனில் நல்லா டாஸ் பண்ணிடுங்க. இதையும் நம்ம கிரில் பண்ண போகிறோம். ஸோ அந்த வெஜிடபிள்ஸை நல்லா அந்த மேரினேஷனில் டாஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து கிரில் பண்ணிடலாம் நம்ம. இது வந்து குக் ஆகிட்டே இருக்குது, நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். இப்போ குக் ஆனதுனால ஈஸியாக உங்களுக்கு திருப்ப வருது பாருங்கள், எவ்வளோ அழகாக கலர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. ஓகே, ஸோ இது லைட்டாக பிஞ்சிடுச்சு. ஸோ இது குக் ஆகட்டும் வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இந்த குட்டீஸை பாருங்க என்ன நீங்க அங்க விளையாட்டு நடக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து நான் ஒரு கட்டிங் போர்டில் வச்சிட போறேன். ஏன்னா இதை கட் பண்ணி தான் நான் ரேப் பண்ண போறேன் அதனால. ஓகே, குக் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு பீஸை கட் பண்ணி பார்த்தேன், அதை ஒழுங்காக குக் ஆகலை, அதனால் திருப்பி போட்டிருக்கேன். மிச்சதெல்லாம் குக் ஆகிடுச்சு, அதனால் அதை எடுத்து வச்சுட்டேன். மான்ஸ்டர் கேமா எழுவார் அம்மா இதெல்லாம் வச்சுட்டு. ஸோ இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுற போகிறேன், அது நல்லா கிரில்லாக இருக்கு. என்னம்மா இந்த வந்துட்டேன், வா இதை கிரில்ல வச்சு தந்துடுறேன். குக் ஆகுங்களா? ஓகே, இந்த வெஜிடபிள்ஸ் கிரில் ஆகட்டும். ஸோ நான் இந்த டொட்டியர் ரேப்ஸ் இருக்குல்ல அதுதான் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் சப்பாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை கட் பண்ணிடலாம். செம்மையாக இருக்குது, கண்டிப்பாக ஒரு பீஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். சூப்பர். ஸோ இந்த பீஸ் எல்லாம் ட்ரையே ஆகலை, ரொம்ப மேரினேட் பண்ணதுனால மாய்ஸ்டாக இருக்குது பாருங்க, அப்படி அப்படியே விழுது. ஓகே, ஸோ இப்போ வெஜிடபிள்ஸ் கிரில் ஆனோன்னு நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து வெஜிடபிள்ஸும் நல்லா கிரில் ஆகிடுச்சு. நான் இந்த கிரில் பேன் வந்து நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு நான் இதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே என்ன நடக்கு, ஆ என்ன நடக்குங்க, என்ன நடக்கு?
மான்ஸ்டர் கேமா? நில்லு, இதை ரேப் பண்ணிட்டு. எப்பா சதீஷை வந்து கூப்பிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து அவங்க இருக்கணும் அப்படின்னு. ஆமாம், முடிஞ்சு. ஸோ சதீஷை வந்து இதை ரேப் பண்ணு அப்படின்னு ஹெல்ப்புக்கு வந்து கூப்பிட்டேன். அப்படி வீடியோவில் இருந்த மாதிரி இருக்கணும். நிறைய பேர் வந்து சதீஷ் அண்ணனை வந்து ஒருக்காவது நீங்கள் வீடியோவில் காணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் மெயின் ஆட்டு. ஸோ நான் இங்கே எல்லா ஐட்டமும் எடுத்து வச்சுருக்கேன். இது அந்த கிரில் பண்ண வெஜிடபிள்ஸ், சிக்கனை வந்து இன்னும் கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் லெட்யூஸ் ஃபுல்லாக அது மட்டும் வரும். ஆமாம், ரேப்பில் வச்சு நம்ம கடிக்கும்போது அது முழு பீஸாக அப்படி வந்துடக்கூடாதுல்ல, அதனால. அதுக்கப்புறம் நம்ம ஏர் ஃப்ரையரில் பண்ண ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், மேனேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அந்த ரேப் இருக்குல்ல, அது வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். என்னது அசம்பிளியா? கரண்டே இல்லையா இன்னைக்கு? ஆமா, அவ்வளவுதான். தக்கன வச்சிருக்க மகா ராப் சாப்பிட மாட்டான், அவன் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிப்பான். மகா ஃப்ரிட்ஜ் எப்படி வை திறந்து வைக்கவே கூடாது. அடசர்ப போகணும்னா ஃபேன்ல போய் நில்லை, இல்லைன்னா ஏசியில போயிருப்போம். அது ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருப்ப நீ. ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏசி இருக்கான். நீங்க என்ன பண்றீங்க மேடம், குட்டி மேடம் என்ன பண்றீங்க? மகா மகா திருப்பி அப்படி பண்ண கூடாது. அட 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 ஃப்ரிட்ஜ் நீ பண்ணேன்னா முன்ன பார்த்து மகி படிப்பா. பேசாம இரு, இங்க ஆரம்பிச்சாச்சு. சைக்கிள் சொல்ல மாட்டீங்களா? இதெல்லாம் சொன்னே நீங்க கவனிக்கல. ஓ கூப்பிடு. என்ன என்ன என்னது? அப்பதுல இருந்தே கூப்பிட்டுட்டு தான் இருக்கா. ஒரு ராப்பையாவது அப்ப பண்றது வீடியோ எடுத்துடலான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்லுவீங்க? நில்ல ஒரு நிமிஷம், இது லாஸ்ட் போட்டா போதும். கிரில்ட் வெஜிடபிள்ஸ், டொமேட்டோ, கேப்சிகம், ஆனியன். சூப்பர். எனக்கு பிடிச்சது, எனக்கு இந்த வெஜிடபிள்ஸ்லயே பிடிச்சது வந்து ஆனியன்ஸும் கேப்சிகமும். ஏன்னா வந்து கிரில் பண்ணும்போது அந்த ஆனியன் வந்து நல்ல ஸ்வீட் ஆயிடும். யா ஒன் செகண்ட், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் உள்ள வைக்க போறியா? மகா என்ன சின்னக்கி, மகா ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கா. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நாளை காலையில எப்படி எந்திக்கான்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம், இல்லைனா சைடில் வச்சுக்கலாம். சைடில் வச்சுக்கலாம், உள்ள வச்சுக்கலாம். ரெடி மெயின் சாது இஷ்டம் வேணா வச்சுக்கோ. ஆமாம், ரேப் பண்ணிடு. சூப்பர், செம்ம சூப்பராக இருக்குது பார்க்கவே. நெல் இன்னொரு பிளேட் எடுத்து மகா, அதுலேருந்து ஒரு பிளேட் எடுக்கா. என்னாச்சுமா? தேங்க்யூ. என்னடி சொல்லும்? ஆ ஓகே.
நீ பெரிய பிள்ளையாயாச்சு, நீ கொஞ்சம் நல்ல பாட்டுலாம் பாடலாம். சின்ன இந்த எல்கேஜி பிள்ளைகள் பாடுற மாதிரி ஏபிசிடி ட்விங்கிள் ட்விங்கிள் இப்பதான் பாடுறான் பாபா. பாபா யூகேஜி பிள்ளைகள் பாட முடியாது. நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற, அப்ப நீ என்ன பாட்டு பாடுவார்? எஸ் சூப்பர். அப்ப அம்மா பாடி காலியமா சோறு சோறு எடுத்துட்டு வரவா? ஆள் என்னடா அட்ரஸே காணோம், கையில இருந்து இதை போட்டுட்டு சூடு சோறு எடுத்துட்டு வரா. ஐயோ மகா, உன் தங்கச்சி சோறு எடுத்துட்டு வரவா. சோ இப்படிதான் வந்து ரேப் பண்ணணும், நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தக்காளி ஒரு தக்காளி தான் வெட்டினேன், அண்ணா அடியில இருக்குல்ல அதுல. ஸோ நீங்க வந்து நான் கிரில்டு சிக்கன் பண்ணல, அந்த கிரில்டு சிக்கனை வெறும் போலயே நீங்க மேனேஸ் கூட வச்சு சாப்பிடலாம், கிரில்டு சிக்கன் மட்டும். ஸோ இந்த மாதிரி ரேப் பண்ணலாம், அந்த கிரில்டு சிக்கனை பர்கர் குழாடி வச்சு சாப்பிடலாம், ஓகேடா சாண்ட்விச்சில் சாப்பிடலாம், சாலட் செம்மையா இருக்கும் சாலட். லெட்யூஸ் போட்டுட்டு ஒரு பவுலில் போட்டு இந்த கட் பண்ணி போட்டுட்டு ஆனியன் குக்கும்பர் டொமேட்டோ எல்லாம் போட்டு நீங்கள் சாலட் மாதிரி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அது ஒரு நாள் தனியாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதோடு இன்னைக்கு விலாகை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு ரேப்பை வந்து ஒரு க்ளோஸ்அப் காணிச்சிட்றேன். கனி கனி கனி, ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுக்கோ, அப்படியே வச்சுக்கோ. ஓகே என்னது நெல்லடி செல்லாம், ஒரு நிமிஷம் சுட்டு சுடு. அந்த பேர் காப்பி அடிக்கிறது, நீ மகிய பார்த்து காப்பி அடிக்க, அவதான் அதை இன்னோவேட் பண்ணா. அப்படியா பண்ணலையா? ஓகே ஹைப்பர் டைம் ஆயிட்டலாம், குட்டீஸ் எல்லாம் ஹைப்பர் ஆயாச்சு. ஸோ இப்போ ரேப் வந்து வச்சாச்சு, இதுக்கு சைடில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுட்டு நம்ம வந்து மேனேஸ் வேணா மேனேஸ் டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடலாம். ஸோ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காணிக்கிறேன் உள்ளே எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி நான் கட் பண்ண வசதியாக இருக்காது சாப்பிட்றதுக்கு, அதனால இப்படியே பார்த்துக்கோங்க. அதுலலாம் ஹலோலாம் வராது. மகிமா குட் நைட் சொல்லிடுறேன், சொல்லும் குட் நைட் சொல்லு, பாய் குட் நைட் சொல்லு கண்ணப்பர். டே நீ ஒரு குட் நைட் சொல்லிடு. ஸோ டின்னர் முடிஞ்சதுக்கப்புறம் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, டிஷ் வாஷர் ஆன் பண்ணியாச்சு, இப்படி தான் இருக்கு. மகமகி கரெக்டாக வந்துருவாங்க. ஐயோ இல்லை, குட் நைட் சொல்லுங்க ரெண்டு பேரும். மகி ஏ ஐ லவ் யூ டு மகி. இப்போ மகி டர்ன், மகி குட் நைட் சொல்லு. ஐயோயோ மகி, மகி குட் நைட் சொல்லு, குட் நைட் சொல்லு. ஆ ஆ ஸ்வீட் ட்ரீம்ஸ். அக்கிட்ட பட்டுட்டு மகா சொல்றத பத்தி இப்ப இதுவும் வந்து அக்கிங்க அப்படி சொல்லுவோம். சரி ஓகே, எல்லாருக்கும் பாய். ஆமாம், ஓகே பாய்.